பொதிகை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஃபிங்கர் ஃப்ரை பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருங்க. தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு, முட்டை 2, பிரெட் க்ரம்ஸ் தேவையான அளவு, அரிசி மாவு 3 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 2 சிட்டிகை, சாட் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு, நம்ம சைடிஷாக சாஸ் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ். இப்போ மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா நிறைய சிப்ஸு சாப்பிட்ருப்போம் மரவள்ளி கிழங்கில், இல்லைன்னா அவிச்சு மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்ருப்போம். மரவள்ளி கிழங்கை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஃபிங்கர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஃபிங்கர் ஃப்ரை அப்படிங்கிறது உருளைக்கிழங்குல தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஆர்கானிக்காக இருக்கட்டுமே, மரவள்ளி கிழங்குல டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு நான் இதை எடுத்திருக்கேன். நம்ம மரவள்ளி கிழங்குல நிறையா மாவு சத்து இருக்குது. ஸோ ரொம்ப நம்ம லீனாக இருக்கோம், வெயிட் போடணும் அப்படிங்கிறவங்க ரெகுலராக வீக்லிஸ் ஒரு 3 நம்ம மரவள்ளி கிழங்கு எடுத்துட்டோம்னா மாவு சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கார்போஹைட் இதில் நிறையா இருக்குது. ஸோ கார்போஹைட்ருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறவங்க வாரத்தில் ஒரு 3 அவிச்சு 1 சாப்பிட்லாம், பாயசம் வச்சு 1 சாப்பிட்லாம், 1 வெறுமனியாக நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி மரவள்ளி கிழங்கு ஃப்ரை பண்ணியும் நம்ம சாப்பிடலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து. வாரத்தில் ஒரு 2-3 தொடர்ந்து நீங்கள் மரவள்ளி கிழங்கு சமையல் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட் சத்து அதிகமாக கிடைக்கும், வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி நம்ம இதை வேக வச்சு எடுத்துட்டோம். மரவள்ளி கிழங்கை தண்ணி ஊற்றி அரை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மேஷ் பண்ணுற மாதிரி நம்ம ஃபுல் பாயில் பண்ணியிருக்கணும். இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். நீங்கள் வேக வைக்கும்போது உப்பு ஃபுல்லாக போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகாது மரவள்ளி கிழங்கு. ஸோ நீங்கள் அரை உப்பு போட்டுக்கோங்க. அரை உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். நம்ம அடுத்து ஃபிங்கர் ஃப்ரை பண்ணும்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தண்ணியும் நீங்கள் கம்மியாக தான் ஊற்றணும். நிறையா ஊற்றுனீங்கன்னா இது வெந்து மீது தண்ணி நமக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கும்போது தண்ணியை தூக்கி வேஸ்ட்டாக ஊற்றுறோம்னா இதில் இருக்க சத்தும் வெளியில் போயிடும். ஸோ திட்டமாக தண்ணி ஊற்றி நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ இதை உடனுமா அரை பதத்துக்கு அரைச்சிட்டோம். ரொம்ப திக்காக எடுத்து பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி மட்டும் பார்த்து கேர்ஃபுல்லாக சேர்க்கணும், நிறைய போடக்கூடாது. நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுனால தண்ணி அளவாக ஊற்றிக்கலாம். நீங்கள் ஃபுல் பாயில் விட்டால் தான் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைக்க வரும், இல்லைன்னா உள்ளே ஒரு மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும். ஆக்சுவலி இதுக்கு குச்சி கிழங்குன்னு கூட பேர் இருக்குது. உள்ளே ஒரு மாதிரி நாறு குச்சி குச்சியாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா வேக விட்டிங்கன்னா தான் அது நைஸாக அரைப்படும். இப்போ நம்ம அளவாக தண்ணி ஊற்றி அரைச்சனால தான் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக வந்திருக்கு. உங்களுக்கு நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லூஸ் ஆகிடும். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நமக்கு மரவள்ளி கிழங்குலேருந்து தான் ரெடி பண்ணுறாங்க. அதுலேயேனு 2 வகையான ஜவ்வரிசி இருக்குது. மாவு ஜவ்வரிசின்னு ஒன்று இருக்குது, லைலான் ஜவ்வரிசின்னு ஒன்று இருக்குது. ஸோ மரவள்ளி கிழங்குல முறப்படி தயாரிக்கிறது மாவு ஜவ்வரிசி தான். நம்ம லைலான் ஜவ்வரிசியை யூஸ் பண்ணுறத விட மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஜவ்வரிசி வடகம்லாம் போடுறோம் இல்லையா, அது இந்த மரவள்ளி கிழங்குலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. இப்போ மரவள்ளி கிழங்கு வேக வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட அரிசி மாவு சேர்க்க போகிறோம். நான் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன் மரவள்ளி கிழங்கு. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். நிறையா போட்டால் ரொம்ப இறுக்கமாக இருக்கும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கூடயே ஒரு 2 சிட்டிகை மஞ்சப்பொடி, கரம் மசாலா கொஞ்சம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது சாட் மசாலா. இது நீங்கள் வேண்டாம், எங்களுக்கு சாட் மசாலா ஃப்ளேவர் பிடிக்காது அப்படிங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ருசிக்காக மட்டும்தான் நான் சேர்க்குறேன் சாட் மசாலா. இப்போ இது கூட லைட்டாக தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கலாம்.
தண்ணி மட்டும் நிறைய சேர்த்துடக்கூடாது. நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் தண்ணி திட்டமாக சேர்த்துக்கோங்க. கிழங்குலேயே ஈரப்பம் தான் இருக்கும், நீங்கள் போட்ட அரிசி மாவு அதிலே பைண்ட் ஆகிடும். ரொம்ப டைட்டாக இருக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா பொதுவாக மரவள்ளி கிழங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சாப்பாட்டு கூட பொரியல், வறுவல் அந்த மாதிரி எல்லாம் செய்கிறதுக்கு மரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கை விட மரவள்ளி கிழங்கு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. நம்ம போட்ட கரம் மசாலா, சாட் மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்துருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சுருவோம். அடுத்து ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம், அது ஹீட் ஆகட்டும். மரவள்ளி கிழங்கவே நம்ம டெய்லியும் கூட எடுத்துக்கலாங்க, ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக. ஒரு கிழங்கு அவிச்சு அதில் பெப்பர் தூள் சால்ட்டு போட்டு சாலட் மாதிரி டெய்லியும் கூட நம்ம எடுத்துக்கலாம். எலும்புக்கெலாம் ரொம்ப பலம், எண்ணெய் காயட்டும். அதுங்களை நம்ம டிப் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போ இது டிப் பண்ணி போடுறதுக்கு முட்டை உடச்சி ரெடி பண்ணிக்குவோம். அதை முட்டை போடுறது ஒரு பைண்டிங்காக தான். பைண்டிங் மைதா மாவுலேயும் செய்வாங்க, மைதா மாவில் தண்ணி ஊற்றி சால்ட்டு போட்டு பைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிழங்கு ஐட்டம் யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் இயற்கையான வழியிலே போகலாம் அப்படின்றதுனால நான் முட்டை எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சிட்டோம், அரிசி மாவும் மரவள்ளி கிழங்கும் கலந்து வச்சிட்டோம். கொஞ்சம் இது டைட்டாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி தொட்டு தொட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப் ரவுண்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் நீட்டமாகவும் எடுத்து உருட்டிக்கலாம். மரவள்ளி கிழங்குன்றனால இந்த லூஸ்னஸ் இருக்க தான் செய்யும். தண்ணி அப்பப்போ தொட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கையில் ஒட்டாமல் வரும். ஸோ இதை எடுத்து இப்படியே முட்டையில் போட்டுருங்க. இவ்வளோ லூஸாக இருக்கே வருமா அப்படின்ற டவுட்லாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். செய்யும் போது இதை அப்படியே எடுத்து பிரெட்டில் போட்டுருங்க. நம்ம ஃபிங்கர் ஃப்ரைங்கிறனால கொஞ்சம் ரோல் பண்ணி வச்சுப்போம். அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும், ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் தீஞ்சு போயிடும். அடுத்தது எடுத்துப்போம். இதை முட்டையில் போடுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிராமல் வரும். நீங்கள் போடும்போது நம்ம பிரிஞ்சிருமோ, இது சரியாக வராதோ, மேலே இருக்க பைண்டிங் கோட்டுக்காக தான் நான் முட்டை சேர்த்துருக்கேன். எங்களுக்கு முட்டை வேண்டாங்க, நான் முட்டை சாப்பிட மாட்டேன்றவங்க 1 டீஸ்பூன் மைதா மாவை தண்ணியில் கரைச்சி அதில் டிப் பண்ணி நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செய்யணும்னா சேமியா இருக்கு இல்லையா, நம்ம வறுத்த சேமியா யூஸ் பண்ணுறோம்ல கிச்சடிலாம் பண்ணுறதுக்கு, அதை கூட நீங்கள் தூள் தூளாக நொறுக்கி விட்டு பிரெட் க்ரம்ஸுக்கு பதிலாக சேமியாவில் போட்டிங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பொதுவாக ஃபிங்கர் ஃப்ரையே கட்லேட்டு எல்லாமே பிரெட் க்ரம்ஸில் தான் செய்கிறாங்க, சேமியா போடும்போது உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறது. இப்போ அடிப்பகுதி வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ நம்ம இதை பிடிக்கும்போது எவ்வளோ லூஸாக இருந்துச்சு, பட் அடியில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். நம்ம திருப்பினோன்னா ஈஸியாக திரும்பிருச்சு. அது நீங்கள் செய்யும்போது பயப்படவே வேண்டாம், அது உடஞ்சிருமோ வராதோன்ற பயமே வேண்டாம். இப்போ 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி கூட இருக்கும், மீன் வறுத்து நம்ம சாப்பிட்றது மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் ஆல்வேஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கிரிப்ஸியாக இருக்கும், புது விதமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் மரவள்ளி கிழங்குல ஃபிங்கர் ஃப்ரை பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பொட்டேட்டோ கூட நிறையா சேர்த்தா கேஸ் ட்ரபுள்னு சொல்லுவாங்கங்க. ஸோ அதனால் நீங்கள் மரவள்ளி கிழங்குல அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம போடும்போது மாவு எவ்வளோ லூஸாக இருந்தது, பட் இப்போ பைண்டிங் பார்த்தீங்களா, இந்த பைண்டிங் வர்றதுக்காக தான் நான் முட்டை போட்டிருக்கேன். முட்டையில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் போடும்போது உங்களுக்கு வெளியில் பிரிஞ்சு வராது. இப்போ ஆரோக்கியமான மரவள்ளி கிழங்கு ஃபிங்கர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.